हेलो फ्रेंड्स वेलकम टू तोला तोड़ी फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான மூணு விதமான கஸ்டர்ட் கீ ரெசிபீஸ் பார்க்க போறோம் இந்த கஸ்டர்ட் கீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய ஃபேவரட் ஆயி கூட ஆயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க பொதுவாக கஸ்டர்ட் கீனா நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் ஆனா வீட்ல இருக்க கூடிய ஜவ்வரிசி சேமியா வச்சு கூட சூப்பரான கஸ்டர்ட் கீலாம் நம்ம வீட்ல செய்யலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல எப்படி ஹோம்மேடா கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம இந்த ரெசிபீஸ்க்குலாம் யூஸ் பண்ணாங்கறத இப்ப பார்க்கலாங்க அது மட்டும் இல்லங்க இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா 6 मंथ வரைக்கும் நம்ம சூப்பரா ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம தேவையான பொழுது சூப்பரா கஸ்டர்ட் கீ செஞ்சு சாப்பிடலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யலாங்கறத இப்ப பார்க்கலாங்க இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா और ड्रैन मिक्सि जार एमकूंगा इन नम्बर स्टोर पड़ी वेपरिया अदक वो कप्क सक सेको पाती अरे कप्क पाल पउडर सेतक अद अरे कप्क कॉर्नफ्लवर पउडर सेतकल इर चिटिक अल्वक आरेंज फुट कलर सेतको அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அப்படினா கொஞ்சம் அந்த லிக்விட் பிரவுன் கலர்ல இருக்கும் இது வந்து எசன்ஸ்ங்க சோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட மேங்கோ எசன்ஸ் அல்லது பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தா கூட இந்த மாதிரி இத சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் இது நம்ம நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சு எடுத்து வந்தறலாங்க இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இத நீங்க வெளியிலயும் வச்சுக்கலாம் இல்ல ஃபிரிட்ஜ்ல கூட ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கலாம்ங்க இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு நம்ம சூப்பரான மூணு விதமான கீ ரெசிபீஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு panல 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம்ங்க நம்ம வந்து இப்போ கஸ்டர்ட் மில்க் செய்ய போறோம்ங்க அதுக்கு தாங்க இந்த 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கறோம் 2 கப் பால் வந்து பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் ஓகேங்களா இப்போ பால் நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்போ பாருங்க பால் நல்லா கொதிச்சு வந்திருச்சு இந்த பால் நல்லா கொதிச்சிட்டே இருக்க நேரத்துல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க சின்னதா இப்போ இதல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல फ्रेंड्स கஸ்டர்ட் பவுடர் அத வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எப்பவுமே फ्रेंड्स 1/2 லிட்டர் பாலுக்கு 3 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவுகளா இருக்கும் இப்போ நம்ம இத சேர்த்துக்கலாங்க இத சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கட்டிகள் ஏதும் இல்லாத அளவுக்கு நல்லா இத நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இத பால்ல சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பால் நல்லா கொதிச்சு வந்து நமக்கு கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா திக்கா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருங்க இப்போ நல்லா திக்கா வர ஆரம்பிச்சோனே நம்ம ஸ்டவ் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க எப்பவுமே சரி फ्रेंड्स 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சக்கரை வந்து கரெகட்டான அளவா இருக்கும் இப்போ இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க பால் நல்லா இந்த மாதிரி திக்கா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கஸ்டர்ட் மில்க் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆறி வந்திருச்சு இப்போ இத வச்சிட்டு நம்ம ஜவ்வரிசி கஸ்டர்ட் கீரும் சேமியா கஸ்டர்ட் கீரும் எப்படி செய்யலாங்கத பார்க்கலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வரிசி கஸ்டர்ட் கீர் எப்படி செய்யலாங்கத இப்ப பார்க்கலாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல்ல கஸ்டர்ட் மில்க் நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இல்லங்க அதுல பாதி இத நான் அத சேர்த்துக்கறேன் இப்போ கஸ்டர்ட் மில்க்லாம் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் இதல நம்ம 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச ஜவ்வரிசி வந்து நம்ம இத டைரக்டாவே சேர்த்துக்கலாங்க அதாவது 4 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசிய ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச ஜவ்வரிசியை நீங்க சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நீங்க நல்லா கொதிக்க வச்சீங்களே போடுங்க இந்த மாதிரி அழகா குட்டி குட்டியா பபிள் பபிளா நமக்கு ஜவ்வரிசி நல்லா அழகா சூப்பரா வெந்து வந்துரும் இப்போ இது நம்ம சேர்த்துக்கலாங்க கஸ்டர்ட் மில்க்ல இப்போ இந்த ஜவ்வரிசி கஸ்டர்ட் மில்க்க்கு பாத்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி ஸ்லைஸ் செஞ்சுட்டு சேர்த்துக்கோங்க இல்லட்டி நீங்க இதல மாம்பழம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம மாதுளை முத்துக்களையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம ஜப்பர்சி கஸ்டர்ட் கீர் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பழம் இருந்தால் போதுமானதுங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் கீருக்கு தான் நம்ம நிறைய பழங்கள் சேர்ப்போம் இல்லையா, ஆனால் இந்த ஜப்பர்சி கஸ்டர்டுக்கு நம்ம மாதுளை பழமோ அல்லது வாழைப்பழமோ நீங்கள் இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா இதுவே கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம அந்த கன்சிஸ்டன்சியே கஸ்டர்ட் மில்க்கை வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பழங்கள்லாம் சேர்க்கும் போது இன்னும் க்ரீமியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீமியானதாக ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஜப்பர்சி கஸ்டர்ட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேமியா கஸ்டர்ட் கீர். இப்போ நம்ம கஸ்டர்ட் மில்க் செஞ்சோம் இல்லைங்க, அதில் மீதி உள்ள எல்லாத்தையும் இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க கஸ்டர்ட் மில்க்கை. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா இதில் 1/2 கப் அளவுக்கு சேமியாவை இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வைத்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சேமியா சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த சேமியா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டரில் அதை நல்லா வடிகட்டிட்டீங்க அப்படின்னா இந்த சேமியா நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் இந்த சேமியாவை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாம்பழ விழுது சேர்த்துக்கோங்க. மாம்பழ விழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டர்ட் மில்க்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த மாம்பழ விழுதோட இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கஸ்டர்ட் மில்க்கு ரொம்பவே இன்னும் டேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு மாம்பழ துண்டுகளும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சேமியா கஸ்டர்ட் கீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாம்பழம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் சீசன் இல்லாத நேரங்களில் இதில் நீங்கள் ஆப்பிள் சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாதுளை முத்துக்களும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா கஸ்டர்ட் கீரும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் கீர் எப்படி செய்யறதுங்கிற பார்க்கலாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் சேர்த்து செய்வோம். இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க, அதாவது 1/2 லிட்டர். இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன பவுலில் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை பாலில் வந்து சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்லா கொதிச்சு நமக்கு சூப்பராக கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா கொதிச்சு வந்து நல்லா திக்கான கஸ்டர்ட் மில்க்காக நமக்கு இந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிங் பவுலில் நான் கஸ்டர்ட் மில்க்கை ஃபுல்லாக நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம பழங்களை சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாதுளை முத்துக்கள், கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கிரீன் கிரேப்ஸ் ஆர் பிளாக் கிரேப்ஸ் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வாழைப்பழம், கூடவே பார்த்திங்கன்னா மாம்பழ துண்டுகள் இதையும் இப்போ சேர்த்துட்டு இந்த பழங்கள் எல்லாத்தையும் இந்த கஸ்டர்ட் மில்க்கில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் கீரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் கீர் நல்லா நம்ம கலந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 விதமான கஸ்டர்ட் கீரையும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க. ஸோ ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனால் சில் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னமும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கஸ்டர்ட் கீரை
ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லையா அவங்களுக்கு தான் உண்மையுமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த மூன்று விதமான கஸ்டர்ட் கிரீமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஆகிடும். ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷ காலங்களில் நிறைய ஃப்ரூட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமியா கஸ்டர்ட் கீர் சரிங்கன்னா ஒரு பழம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜவ்வரிசி கஸ்டர்ட் கீர் சரிங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சேமியா கஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாம்பழ விழுதுலாம் சேர்க்கும்போது நம்ம சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜவ்வரிசி கஸ்டர்ட் கூட பார்த்தீங்கன்னா குடிக்கும்போது அந்த குட்டி குட்டியாக அழகாக இருக்கல ஜவ்வரிசி குடிக்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களும் சேர்த்துட்டு இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு நம்ம நிறைய பழங்கள் வாங்கணும். கொஞ்சம் ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதமான ரேட்டில் இருக்கும். ஆனால் சேமியா ஜவ்வரிசி செஞ்சோம்னா ஒரு பழம் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ட்ரை பண்ணி நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.